ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்சி ரெசிபீஸ் அண்ட் பிளாக்ஸ். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுவையான கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் பர்ஃபெக்டாக நோட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கான அளவு ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை நல்ல சூடான பேனில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரவையோட கலர் மாறக்கூடாது, ரவை நல்லா சூடாக இருக்கணும், ப்ளஸ் அதோடய ரா ஸ்மெல்லும் நல்லா போயிருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, அந்த ரவையோட கலர் மாறக்கூடாது. இப்போ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரவை நல்லா ஆறின பின்னாடி மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரவை நல்லா ஆறி இருக்கும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கப் ரவைக்கு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் ரவையை மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை கட்டி இல்லாமல் ஒரு பீட்டர் அல்லது கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ரவா தோசை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ரா ஸ்மெல், ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும். நாங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நாங்கள் ட்ரை பண்ண ரவா தோசையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் செஞ்சப்போ இந்த மாதிரி ஒரு கசப்பான டேஸ்ட்டும் ஒரு ரா ஸ்மெல்லும் எங்களுக்கு வந்ததில்லை. அதனால் நாங்கள் எப்போவும் ரவா தோசை செய்யும்போது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் செய்வோம். இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ரா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டரோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவை அந்த தண்ணியில் நல்லா ஊறி திக்காகிருக்கும். நமக்கு ரவா தோசையோட பேட்டர் கன்சிஸ்டன்சி தின்னாக இருக்கணும். அப்பம் மாவு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாவோட கன்சிஸ்டன்சி விட தின்னாக இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக எவ்வளோ அளவு தண்ணி தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இனிமேல் ஆட் பண்ணுவேன். இப்போது நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி அந்த பேட்டரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு குட்டியாக கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, மிளகு. முந்திரி பருப்பு கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த ரவா தோசை சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே 4-5 முழு மிளகும் சேர்த்து அந்த நெய்யில் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். தண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, முந்திரி பருப்பு, முழு மிளகு, சீரகம் இதுதான் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட கருவேப்பிலை மல்லித்தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரவாவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க இல்லை அப்படின்னா பெரியவங்க தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு தோசை தவாவில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் அந்த பேட்டரை ஊற்றிட்டோம். அது ஊற்றின உடனே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகணும், ப்ளஸ் அந்த ஹோல்ஸ்லாம் நமக்கு சூப்பராக கிடைக்கணும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவு ஊற்றிட்டு உள்ளே ஒரு ரவுண்ட் எண்ணெய் ஊற்றணும், வெளியே ஒரு ரவுண்ட் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது அது நல்லா முறுகலை வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இரும்பு தவாவில் அந்த ரவா தோசை போட்டிங்க அப்படின்னா நல்லா முறுகலாக சூப்பராக கிடைக்கும். நான்ஸ்டிக்கில் ஊற்றுறதை விட இரும்பு தவாவில் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அந்த முந்திரி பருப்பு, அந்த வறுத்த மிளகு, அதோட அந்த தோசையை
சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. இந்த ரவா தோசைக்கு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு ரெண்டு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு சட்னி ப்ரிப்பேர் பண்ணியும் இந்த தோசை சாப்பிட்லாம். நல்ல கோல்டன் கலரில் நல்ல முறுகலாக சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.